ஏயா அத்தனை செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த நாகராட்டு நாயக்கிட்டும் ஒரே ஒரு குறை கையில் கொடுத்தாரு. அதானே மனு பெரிய குறை என்ன நம்ம ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வார நினைச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாள் வாயிட்டாலே நம்ம ஆளுக்கு என்ன கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? எவ்வளவு நகை வச்சிருந்து கேட்பாங்களா? இல்ல இல்ல எத்தனை அடுக்கு மாடி வீடு கட்டி வச்சிருந்து கேட்பாங்களா? அது இல்ல இல்ல எவ்வளவு வேணா பேங்கல ஓட்டக்கெல்லாம் கொடுத்தவங்க யாராச்சும் கேட்பாங்களா? அதுவும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாள் வாயிட்டாலே என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன உங்க குழந்தைகளா நல்லா இருக்காங்களா? உங்க குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? நாட்டாகத்தான் கேட்பாங்க. கேட்கக்கூடிய பழக்க வளம். ஆனா அந்த நாகராஜ நாயக்கு நிற்கும் அத கேட்கக்கூடிய யோசனை கிடையாது. இல்லாம போட்டி ஆகினால வார்த்தான் நாயக்கணி நாகராஜ கிட்ட சொல்லாம கண்டிப்பா இன்னைக்கு நாட்டை தலைமையாக யாரும் கிடையாது.
ஆண்டையில கஷ்டத்தை வெளியே சொல்ல தெரியாது. சிரிப்பு போயிட்டே அதே சமயத்துல பாருங்க, பெண்களுக்கு கஷ்டத்தை தாங்க தெரியாது, தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. உட்காரங்க ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் சொல்றான், இந்த மனித தனம் குழந்தைகள அழுதுட்டதா இருக்கும். என்ன சொன்னாலும் கண்டாலும் தொண்ட ஒரே தோழ ஓட்டுக்கு பசார் பட்டனை போயிருந்தோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்
वर्ष पंच कुछ चवर वा।